பரம எருசலேம் ஊழியம் வழங்கும் ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி நீரோ கிளாடியஸ் சீசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். ராயருக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன், தாங்கள் இசையிலும் கவியிலும் காட்டும் அக்கறை சிறிதளவு நாட்டின் நலனிலும் இருப்பது நலம் என்று கருதுகிறேன். உதர்க்கம் அல்ல ராயரே, இது என் ஆலோசனை. உங்கள் ஆலோசனைக்கு நன்றி. தாங்கள் கூடியிருப்பதை ராயருக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் அதிகார எல்லைக்குள்ள நாடுகளில் எஸ் என்ற பெயரை கூறி மக்களை திசை திருப்பி குழப்பம் செய்து அதனால் குற்றம் சுமத்தப்பட்டு வெஸ்ட் அதிபரால் விசாரிக்கப்பட்டு இன்று தங்கள் முன் விசாரிக்கப்பட இருக்கும் முன்னாள் சவுலாகிய இந்நாள் பவுலை தாங்கள் தண்டிப்பதைக் கண்டு அக மகிழவே இன்று கூடியிருக்கிறோம். மாச்சாரி துன்பத்தை கண்டு ரசித்தே பழக்கப்பட்டதுதானே நம் ரோம் நகரம். மன்னிக்க வேண்டும், தவறாக தனித்திருக்கிறீர் ராயர் அவர்களே. எல்லா காரியங்களுக்கும் ஒரு அடிப்படை நாகரிகம் அமைப்பதே நாம் தான். ராயர் நீரோவின் காலம் ஒரு எழுச்சியான காலம், அதிலும் இன்றைய நாள் உங்கள் நாளில் ஒரு நன்னாள். மேலும் இங்க கண்டு வரப்போகும் பவுலை தண்டிக்க போவதால் இது உங்கள் வரலாற்றின் பொன்னாள். கொண்டு வர சொல்லுங்கள் அந்த பவுலை. உனது பெயர் பவுல். பவுல், கேள்விப்பட்டேன். தேசத்தின் சக்கரவர்த்தியாகிய நீரோ கிளாடியஸ் சீசரிடத்தில் நினைவிருக்கட்டும். கேள்விக்கு நேரடியாக பதில் கூறு. உனது பூர்வீகம்? பிறப்பிலே யூதன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், மதிப்பிற்கு ரோமன், கமாலியலின் மாணவன். நீயே ஒரு குழப்பமானவன் என்கிற உங்கள் சொல்லுக்கு நான் வருந்தவில்லை. காரணம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. என்ன மீது குற்றம் சுமத்தியவர்கள் நான் ராயருக்கு அபயமிடுவதற்கு முன்பு வரை சுமத்திய குற்றங்களை நன்கு அறிவேன். இப்படி நடந்து கொள்கிறாய்.
நம்மிடம் எதிர்த்து நிற்பவருக்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? நன்கு அறிந்திருக்கிறேன் ஆசாரியரே, எங்கள் உண்மையுள்ள தேவன் என்னை என்னுடைய தகுதிக்கு மேலாக சோதிக்காமல் சோதனையை தாங்கும்படி பலனை தந்து அதற்கு தப்பிச்சு செல்லும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்பதையும் நன்கு அறிந்திருக்கிறேன். உன் பைத்தியகாரத்தனத்திற்கு அளவில்லாமல் பேசுகிறார். நீரோ கிளாடியஸ் சீசர் அவர்களின் கோபத்தின் அளவு அறியாமல் பேசுகிறார். தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்க நான் ஏமாத்திரும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நான் நிலைநிறுத்தினேன் என்று பாரனுடனே சொன்னதாக நம்முடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது. பவல், ரோம சாம்ராஜ்யத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தெய்வங்களை தவிர இங்கு உள்ளவர்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று இருக்க, நீ தேசத்தின் சட்ட விதிமுறைகளை மீறுவதாக நினைக்கவில்லையா? நியாய பிரமாணத்தில் அங்கமாயிருக்கும் என் அப்பர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நடப்பிக்கும் எந்த ஒரு காரியமும் சட்ட மீறுதல் என்று நான் நினைக்கவில்லை ஐயா. உமது நடவடிக்கைகளுக்கு நாட்டில் என்ன தண்டனை என்பதை அறிவீரா? நன்கு அறிந்திருக்கிறேன். எனக்கு முன்பு வரை கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து கொண்டதற்கு உம்முடைய கரத்தினால் அநேக பேர் மரண தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நன்கு அறிந்திருக்கிறேன். அதிகாரத்திற்குட்பட்ட இடங்களில் எல்லாம் இப்படி குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார். ராயர் அவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் எல்லா வஸ்துக்களும் எல்லா அதிகாரங்களும் சிங்காசனங்களானாலும் எல்லாம் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மீறுதலான வார்த்தைகளால் எனக்கு கோபம் வராமல் பார்த்துக் கொள்ள முயற்சி செய். உன் மீது சுமத்திய குற்றங்களுக்கு இதுவரை நான் மற்றவர்களுக்கு அளித்திருக்கும் தண்டனை ஆனால் அவர்களே, இங்கு என்னை தண்டிக்கும்படி கூடியிருக்கும் மற்ற பலருக்கும் நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த சபை பிடித்தவனை இன்னும் சபையில் பேச அனுமதித்துக் கொண்டிருப்பது எங்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ராயர் அவர்களே, மற்ற கிறிஸ்தவர்களை தண்டித்தது போல இந்த திமிர் பிடித்தவனுக்கு உடனே தண்டனை நிறைவேற்ற சொல்லுங்கள். ஆசாரியர் அவர்களே, என்னுடைய மரணத்தை குறித்து இவ்வளவு அவசரப்படுகிறீர்களே. நாங்கள் எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கவலை அடைந்தும் மடிந்து போகிறதில்லை ஐயா. திமிரான பேச்சு, உன்னை யாரும் ஒன்று செய்து விடுவேன் நினைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆசிரியர் அவர்களே, தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் சொல்லும் பொருள் அதுவல்ல. நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறேன். அப்படி என்றால் பேரரசர் நீரோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற இணைப்பில் பேசுகின்றாயா? அவசரப்படாதீர்கள் ஐயா. சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரங்களில் கிறிஸ்துவின் ஜீவன் மகிமைப்படும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் என் இயேசுவுக்குள் மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா, ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறோம். கல்யாணமாகாத கண்ணிக்கு பிறந்து கந்தல் கோலமாய் ஜீவித்து நம் போர்ச்சேவர்களால் கல்வாரி மலையில் சிறுவல் அறைந்து கொள்ளப்பட்ட அந்த நாசரத்துக்காரன் சச்சன் யோசேப்பின் மகன். நன்றி. என்ன தான் நீங்கள் கோபத்தினாலும் விரோதத்தினாலும் பேசினாலும் என் அப்பன் இயேசுவையே நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன திமிரான பேச்சு! எதை பேசினால் எதை கொண்டு குழப்பம் செய்தால் மக்களை திசை திருப்பேன் என்றெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டவனோ அதை உறுதிப்படுத்துவது போல எவ்வளவு துணிவுடன் பேசுகிறான்! இந்த துணிவு எதனால் வந்தது என்று நினைக்கிறீர்கள்? என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாதவர்களாய் நீ ஒரு யூதன் என்றும் பரிசேயன் என்றும் மேன்மை அடைந்ததை காட்டிலும்
நீ ஒரு ரோமன் என்கிற பெருமைக்குரியவன் என்பதற்காகவே இந்த நிமிடம் வரை உன் விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ அந்த இயேசு உன்னை காத்து வருகிறார் என்று கூறுவது உன் மனதனத்தை உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் எனது எல்லையற்ற கோபத்திற்கு வழிவகுத்துக் கொண்டு போகிறாய். முன்பே கூறினேன், நான் கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் அறியப்பட்டேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு தம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஜீவ கிரீடத்தை அளிப்பார். ராயர் அவர்களே, தேன் கூட்டை அளித்தால் தான் தேன் கிடைக்கும். நத்தையை கொன்றுதான் முத்தெடுக்க வேண்டும். அதற்காக இவனை ஒழிக்க வேண்டும். அதற்கு சரியான காரணம் கிடைக்கவில்லையே. இவன் ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிறானே, அது போதாதா? குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லையே. அவன் ஒரு கிறிஸ்தவன், ரோம சாம்ராஜ்யத்தின் குமார், சமய கோட்பாடுகளுக்கு புறம்பாக மத பேதத்தை போதித்தவன். ஒரு காலத்தில் நம்மால் தண்டிக்கப்பட்ட அந்த இயேசுவை நம் மக்கள் மத்தியில் போதித்து மக்களை திசை திருப்பினான். இந்த ஆதாரங்களில் என்ன வேண்டும் என்று கூறுகிறீர் ராயர் அவர்களே? ராயர் அவர்கள் ஏன் இவ்வாறு தவிக்கிறார் என்று எனக்கு விளங்கவில்லை. உண்மை ஆசாரியரே, உண்மை. 17 வயதில் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் பேரரசனாக முடிசூட்டப்பட்ட என்னை இதுவரை யாரும் முழுமையாக புரிந்து கொண்டதே இல்லை. இருக்கட்டும் ராயர் அவர்களே, இப்பொழுது இந்த பவுலின் வழக்கிற்கு என்ன தீர்ப்பு வழங்க போகிறீர் என்பதை அறிய விரும்புகிறேன். வழக்கு வழக்கு இந்த வழக்கு தற்பொழுது அவசியமற்றது என்று கருதுகிறேன். அப்படியானால் பவுலை மன்னித்து விடுதலை செய்கிறேன். பொருள் புரியவில்லை? இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்.